Hello guys, welcome to my channel Phoenix Girl. In the video, we will talk about the fashion designing course. We will talk about the 10th and 10th course. Different course. So, we will talk about the fashion designing course. In the video, we will talk about fashion designing. We will talk about the qualifications. We will talk about the courses available. After படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் ஜாப்ஸ் அவேலபிளா இருக்கு என்னென்ன காலேஜ் அவேலபிளா இருக்கு இதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படிங்கற ফুল டீடைல்ஸும் இந்த வீடியோல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபேஷன் டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம Dresses Suits அப்புறம் நம்மளோட Pants Skirts Shoes Handbags இது எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ்க்கு கேத்த மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க அவங்க தான் வந்து ஃபேஷன் டிசைனர்ஸ் கண்டிப்பா நமக்கு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் படிச்சா நமக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு நமக்கு நல்ல சாலரியும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஃபேஷன் டிசைனிங்லயே நிறைய பார்ட்ஸ் இருக்கு அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஷன் டிசைனிங்னா வந்து பாத்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி கிளாத்ஸ் நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கோ இல்ல ராம் ஷூஸ் நடத்துறோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி Dress வந்து டிசைன் பண்றது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Accessories design அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிளாத்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜுவல்லரிஸ் இந்த ஜுவல்லரி போட்டு நல்லா இருக்கும் இந்த கிளாத்க்கு நம்ம இந்த ஜுவல்லரி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு படிக்கிறதா வந்து அக்சசரிஸ் டிசைன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் டிசைன் என்ன மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போடலாம் என்ன மாதிரி பேக்ஸ் போடலாம் என்ன மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு வந்து என்ன மாதிரி எந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்ன மாதிரி பேக் சூட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து படிக்கிறதுக்கு தான் வந்து லெதர் டிசைன் அப்புறம் வந்து டெக்ஸ்டைல் டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வந்து லைலான் காட்டன் பாலிஸ்டர் இது எல்லாமே வந்து லைலான் வச்சு யூஸ் பண்ணலாமா பாலிஸ்டர் வச்சு யூஸ் பண்ணலாமா இல்லை காட்டன் யூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் வந்து டெக்ஸ்டைல் டிசைன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் வேர் டிசைன் நிறைய கம்பளி ஆடைகள் நிறைய இருக்கும் அதை யூஸ் பண்ணி இப்படி வந்து டிசைன் பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் வேர் கிளாத்ஸ்லாம் வந்து இதில் ரெடி பண்ணுவாங்க இந்த இதில் இது அதை பற்றி படிப்பாங்க ஸோ இதை வந்து இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ ஜாயின் பண்ண கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் கம்யூனிகேஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் ஃபோட்டோகிராஃபர் ஜேர்னலிஸ்ட் ஸ்டேட்டா பிளாகர் மார்க்கெட்டிங் மேனேஜர் இது எல்லாமே வந்து இதில் அடங்கும் இந்த ஃபேஷன் கம்யூனிகேஷனில் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் படித்தா நமக்கு கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்ல சேலரியும் இதில் ஏர்ன் பண்ணலாம் என்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்து இதில் இம்ப்ரூவ் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் பொட்டிக் ஆரம்பிக்கலாம் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் ஷாப்ஸ் நம்மளோட டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அது ஆன்லைன் ஷாப்ஸில் நம்ம விற்கும் போது கஸ்டமர்ஸ் அவங்களுக்குன்னா நம்மளோட டிசைன்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து வரலாம் நெக்ஸ்ட் வந்து ராம் ஷோஸ்க்கு வந்து பர்டிகுலர் மாடலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணுறது அப்புறம் அவங்களுக்கு தேவையான அக்சசரிஸ் வந்து ரெடி பண்ணுறது இதெல்லாம் கூட நம்ம வந்து பண்ணலாம் இனி நிறைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது நிறைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ராம் ஷோஸ் வந்து நடத்துகிறாங்க ஸோ அவங்களுக்கு மாடலுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் ரெடி பண்ணி தரலாம் ஷூஸ் எல்லாமே ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்ஸில் வந்து நிறையா ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட்ஸ் நம்ம இப்போ ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு நம்ம ஃபோட்டோஷூட்ஸ் நடத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் ரெடி பண்ணி கூட தரலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஹீரோயின் ஆர் ஹீரோட ஸ்டைலிஷாக வந்து நம்ம இருந்தோம்னா நமக்கு நல்ல சேலரி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து சினிமாவில் நமக்கு வந்து நல்ல சான்சஸ் நிறையா இருக்குது நம்ம அந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் படித்தோன்னா நமக்கு வந்து சினிமாவில் நமக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஓகே அந்த ஃபேஷன் டிசைனிங் நம்ம படிக்க முடிவு பண்ணிட்டோம் சரி நமக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து விஷுவல் இமேஜிங் அதாவது வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் கொடுத்தோம்னா இந்த ட்ரெஸ் நமக்கு நல்லா வருமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேச்சர் இருக்குன்னா அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் டிசைன் பண்ணுறது பேர்ட்ஸ் இருக்குன்னா அந்த பேர்ட்ஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது அப்புறம் ஏதாச்சும் ஒரு அனிமல் இருந்தால் அந்த அனிமல்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் டிசைன் பண்ணுறது ஸோ அந்த கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த ட்ரெஸ் இப்படி டிசைன் பண்ணால் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் நமக்கே இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
ட்ராயிங் ஸ்கில் கண்டிப்பாக வேணும், அதுக்கு மஸ்ட்டு ரொம்ப ட்ராயிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சிங், அதாவது அவுட்லைன் தருவாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து இப்படி இப்படி தரணும் அப்படி தரணும் அப்படின்ற ஒரு ஸ்கெட்சிங் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்புறம் கலர்ஸ், ஷேட்ஸ், டோன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இந்த கலர் நம்ம அப்ளை பண்ணால் இந்த ட்ரெஸ்க்கு இது சூட் ஆகுமா அப்படின்ற ஒரு சென்ஸ் நமக்கு இருக்கணும். ஸோ அது மாதிரி நமக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நமக்கு நல்லா வேணும். அப்புறம் மெயினாக க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். என்ன மாதிரி க்ரியேட் பண்ணால் அந்த ட்ரெஸ்ஸஸையும் கிளாத்ஸையோ இல்லை பிளாக்ஸையோ எதாக இருக்கட்டும் என்ன மாதிரி பண்ணால் நமக்கு வந்து நல்லா வரும் அப்படின்ற ஒரு க்ரியேட்டிவிட்டி நமக்கு இருக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி திங்க் பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு இல்லைனாலும் அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு நமக்கு அதை பற்றின நமக்கு இது தெரியணும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, டிகிரி கோர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பிஎஸ்சி டிகிரி கோர்ஸஸும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வரும் ஆஃப்டர் 10th ப்ளஸ் டூ. ஆனால் 10th ப்ளஸ் டூலேயும் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து வாங்கிக்கணும். அவங்க மட்டும்தான் வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங்க்கு வந்து எலிஜிபிள். டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர், அதே மாதிரி பிஎஸ்சி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். பிடெக் வந்து எப்படி நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோமோ அதே மாதிரி தான் பிடெக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் இருக்குது. இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்குது. அப்படிலாம் இல்லை மெரிட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, 10th ப்ளஸ் டூவில் ஏதாச்சும் மெரிட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலும் இந்த காலேஜஸில் போய் நம்ம சேர்ந்துக்கலாம். இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் இருக்குது. அந்த எக்ஸாமை நம்ம எழுதணும். எழுதுனா நமக்கு வந்து இந்தியாவில் எந்த இடத்துல வேணால் நமக்கு ஏற்ற காலேஜ் நமக்கு கிடைக்கும். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. எப்போனா இது வந்து எப்போ அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இதை அப்ளை பண்ணலாம். ஃபெப்ரவரி மந்த் வந்து இதுக்கான எக்ஸாம்ஸ் வரும், மேல வந்து இதோட ரிசல்ட்ஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பர்ஸ் வரும். பிஎஸ்சி டிகிரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பர்ஸ் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஃபேஷன் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், பேராகிராஃப் குவெஷன்ஸ், ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும், பேப்பர் 1 பாஸ் பண்ணிடலாம். பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், சும்மா நமக்கு ஜென்ரல் நாலேஜ் நம்ம ஜென்ரலில் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா 150 questions வரும். பேப்பர் 1லேயும் 150 questions வரும். ஸோ இந்த 2 exams நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எந்தெந்த இடத்துல ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்கோ நம்ம அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோடய செமஸ்டர் எக்ஸாம்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் எழுதணும். இன்ஜினியரிங்கில் எப்படி நம்ம எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் வந்து பிடெக் டிகிரி பிடெக் ஃபேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும். இதில் அதுக்கான ஃபீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜில் படித்தோம்னா நமக்கு வந்து 5 to 10 lakhs ஆகும். இதே ப்ரைவேட் காலேஜஸில் நம்ம படித்தோம் அப்படின்னா 10 to 15-20 lakhs ஆகும் நம்ம இந்த ஃபேஷன் டிசைனிங் ஃபுல் கோர்ஸும் படித்து முடிச்சுட்டு வந்தோம்னா. இது வந்து பிடெக் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இதே சர்டிஃபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். சரி ஓகே, இந்த ஃபேஷன் டிசைனுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே 30,000 நம்ம சம்பாதிக்கலாம். நான் சும்மா ஸ்டார்டிங் தான் நான் சொல்கிறேன். இதுலேயே வந்து 2 lakhs, 3 lakhs கூட சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நம்ம போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த இடத்துல போய் நம்ம வேலை பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து நமக்கு சேலரி கிடைக்கும். இந்த கோர்ஸ் படித்தா நமக்கு கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் இருக்குது, இல்லை நல்ல சேலரி ஏர்ன் பண்ணலாம். படித்து முடிச்சுட்டு நமக்கு நான் சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் போதும், கண்டிப்பாக இந்த ஃபேஷன் டிசைனிங் வந்து நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.